கர்ப்பத்தின் ஆரம்ப காலத்தில் பெண்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள். கர்ப்ப காலங்களில் பழங்களை அதிகமாக சாப்பிடணும். ஆனால் ஒரு சில பழங்களை தொடவே கூடாது. பப்பாளி மற்றும் அன்னாசி இதில் மிக முக்கியமானது. அதனால் இதை அறவே கர்ப்ப காலங்களில் சாப்பிடாதீங்க. மீன்களில் அதிக அளவில் மெர்குரி இருக்குது. அதனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. வேணும்னா சால்மன் மீன் சாப்பிடலாம். ஆனால் அதுவும் மாதத்துக்கு ஒரு முறை நல்லா வேக வச்சு தான் சாப்பிடணும். இறைச்சியில் சாப்பிடும்போது பாதிகா வேக வச்சு சாப்பிடக்கூடாது. இதனால் இறைச்சியில் உள்ள கிருமியானது சிசுவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே இறைச்சியை நல்லா மென்மையாக வேக வச்சு சாப்பிடணும். மேலும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளை இக்காலங்களில் தொடவே கூடாது. பாலில் புரோட்டீன் மற்றும் கனிமச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதால கர்ப்பிணிகள் பாலை அதிகமாக குடிப்பாங்க. ஆனால் எக்காரணம் கொண்டும் பாலை பச்சையாக குடிக்கக்கூடாது. அனைவருக்குமே முட்டை பிடிக்கும். ஆனால் கர்ப்பிணிகள் முட்டையை பச்சையாவோ அல்லது பாதியாக வேக வச்சதையோ சாப்பிடக்கூடாது. நல்லா வேக வச்ச முட்டையை தான் சாப்பிடணும். அனைத்து சீஸ்களுமே ஆபத்தானவை அல்ல. ஆனால் ஒரு சில சீஸ்களானது சுத்திகரிக்கப்படாத பச்சையான பாலை கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கும். அத்தகைய சீஸ்களை கர்ப்பிணிகள் தவிர்க்கணும். வேணும்னா சுத்திகரிக்கப்பட்ட பால் கொண்டு செய்யப்பட்ட சீஸை சாப்பிடலாம். ஃப்ரெஷ் ஜூஸ்னு கடையில் விற்கிற ஜூஸ்களை வாங்கி குடிப்பதை கர்ப்பிணிகள் தவிர்க்கணும். ஏன்னா அதில் சுத்தம் இருக்காது. நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வீட்லேயே செஞ்சு குடிக்கலாம். கர்ப்பத்தின் ஆரம்ப காலத்தில் கர்ப்பிணிகள் தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருளில் ஒன்று தான் ஈரல் எனப்படும் இறைச்சிகளின் கல்லீரல். ஏன்னா இதில் வைட்டமின் ஏ அளவுக்கு அதிகமாக இருக்கிறதால இது சிசுவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். காஃபைன் உள்ள பொருட்களை கர்ப்பத்தின் ஆரம்பத்தில் தவிர்க்கணும். மேலும் கர்ப்பகாலம் முழுவதும் அளவாக தான் காஃபின் உள்ள பொருட்களான டீ, காஃபி, சாக்லேட், குளிர்பானங்கள் போன்றவற்றை எடுத்துக்கணும். எக்காரணத்தை கொண்டும் ஆல்கஹாலை கர்ப்பத்தின் ஆரம்ப காலத்தில் சுழற்சி கூட பார்த்துடக்கூடாது. இதனால் குழந்தையின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு சில சமயங்களில் கருசிதைவும் ஏற்படும். மேலும் இதுபோல் பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் செய்ய மறக்காதீங்க.